வாழ்க வளமுடன். அடுத்து சதீஷ் குமார் சகோதரர் கேட்டிருக்கீங்க, ப்ரோ 129 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ப்ரோ, நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வருது ப்ரோ, ஒரு கான்ஃபிடென்ஸ் கூட வரமாட்டேங்குது ப்ரோன்ட்ருக்கிறீங்க. வாழ்க வளமுடன் சகோதரரே. அதாவது 129 நாள் செலிபஸை நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க, அதுக்கு முதல் நான் ஹேட்ஸ் ஆஃப்ங்க. சதீஷ்குமார் சகோதரரே, நீங்கள் வந்து 129 நாள் காப்பாற்றின அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணணும், டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஏன் வருது? ஏன் வர்ற வரைக்கும் நீங்கள் சும்மா இருக்கீங்க? ஏன், அதாவது தண்ணி இருக்குது, நீங்கள் இப்படி வீசுகிறீங்க, அது மேலே போகுமா? போகாது, கீழே போகும். அப்போது அந்த தண்ணி மேலே போகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் அது பம்ப் செட்டோ இல்லை ஏறதோ வச்சு நீங்கள் தான் மேலே அடிச்சோன்னா அப்பவும் அது கீழே தான் வரப்பாக்கும். அதுக்கு காரணம், நம்முடைய மனமானது சும்மா இருந்துச்சு அப்படின்னா நம்ம செஞ்ச பாவப்பதிவுகள், வினைவழி பதிவுகள் எல்லாம் இருக்கவே இருக்குது இல்லைங்களா? அதாவது நமக்கு செஞ்சது மட்டும் இல்லைங்க, சமுதாய வினைகளும் இருக்குது. அப்போ நம்ம மனசு சும்மா இருக்கும்போது அனைத்து எண்ண அலைகளும் வான்காந்தத்தின் மூலமாக நமக்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நாமளே நம்முடைய எண்ணத்தை மேம்படுத்திக்கணும். 129 நாள் காப்பாற்றின செலிபஸியை நீங்கள் முத்திரை பதித்தல் பண்ணுங்கள். நான் அதுதான் பலமுறை சொல்கிறேன், நல்லா ஒரு அனுபவத்தை நான் சொல்லியிருப்பேங்க. பலரும் வந்து மும்பை, ஏதாவது சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா டெல்லி போகிறதுனாலும் மும்பை போகிறதுனாலும் ஃப்ளைட் எடுத்து கொடுக்குறேன்ட்டு கம்பெனியில் சொல்லுவாங்க. நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறப்பங்க, ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி மாதிரி சென்னையில் ஒர்க் பண்ணும்போது ஃப்ளைட்டில் போயிருங்க, ஃபியூ ஹவர்ஸில் போயிடலாம் வாங்க, நான் வாண்டடாக ட்ரெயினில் தானுங்க போக அப்படின்ட்டு ட்ரெயினில் புக் பண்ணி, அதுவும் அப்பர் பெர்த் புக் பண்ணி அங்கே போய் படுத்துட்டு ஒரு மாலை வச்சுருப்பேன், 108 மாலை. அதில் முத்திரை பதித்தல் மாதிரி நான் சங்கல்பங்கள் வந்து சொல்லிக்கிட்டே, ஏன்னா அந்த அமைதி எப்பவுமே கிடைக்கிறது இல்லை. டவுனில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஒரு ட்ரெயினில் போகும்போது எத்தனையோ வழித்தடங்களை, எத்தனையோ கோவில்களை, எத்தனையோ தெய்வீக இடங்களை நம்ம தாண்டி போவோம். அப்படி போகிற சமயத்தில் நம்முடைய எண்ண அலைகள், நம்ம செலிபஸை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற எண்ண அலைகள் இந்தியா முழுக்க பரவிட்டு அப்படின்ட்டுங்க. நல்ல எண்ணங்கள், எல்லாம் உள்ள இறையர்களின் கருணையினால் நல்ல உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று மென்மேலும் சிறப்பாக ஆனந்தமாக வாழ்வேன். பாசிட்டிவான எண்ணங்களை கண்களை மூடிக்கொண்டு 20 மணி நேரம், 18 மணி நேரம் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், போய் ஒவ்வொரு இடத்தையும் நீங்கள் ஃபேஸ் பண்ணும்போது இத்தனை நாள் காப்பாற்றின செலிபஸியை நீங்கள் தானே பயன்படுத்தணும், டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். அதுக்காகத்தான ஸ்பெஷலாக நம்ம பயிற்சிகளையே வடிவமைச்சு கொடுத்துருக்குறோம் ஆச்சுங்களா. இந்த செலிபஸை ஃபாலோ பண்ணும்பொழுது நம்முடைய உயிரணுக்களை காப்பாற்றும் போது அதில் இருக்கிற சக்தியை பயன்படுத்த துவங்குங்க. அதுக்கு தான் நான் சொல்கிறேன், நான் நீங்கள் என்ன தான் பண்ணுங்கள், ஒரு மனநல மருத்துவமனையில் இருக்கும் பைத்தியமாக இருக்கிற பலரும் கூட, மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் கூட விந்து சக்தியை வீணாக்காமல் இருக்கலாம். ஆனால் அவங்க எண்ணம், அவங்க வந்து சீமாறு 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 நினச்சிட்டே இருந்தால் அவங்க முழு சக்தியும் அந்த சீவக்கட்டையில் தான் இருக்கும் ஆச்சுங்களா. அவங்க வாழ்க்கையில் என்ன சாதிக்க முடியும், அதுதான் சொல்கிறேன். இதே ஒரு நரேந்திர மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், யார் பாலிட்டிஷியன் போயிட வேண்டாம், அவர் நான் பிரதமர் ஆகணும்னு அவர் நினச்சாரு, செலிபஸியில் இருக்கிறாரு, பிரம்மச்சரியத்தில் இருக்காரு, அவருக்கு வந்து இந்த சிற்றின் பாசைகள் தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போது அவருடைய லட்சியம் அங்கே இருக்குது, அதை நோக்கி போயிட்டு இருக்கார். ஸோ அதே எண்ணங்கள் இருக்கும்போது அது பலிதமாக ஆரம்பிச்சிருச்சு. அதில் 100% உண்மையாக இருக்கும்போது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆகட்டும், பலரும் ஆச்சுங்களா, உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் வலிமையாக வச்சுக்கணும், அந்த எண்ணங்களை நீங்கள் உருவாக்கணும் ஆச்சுங்களா. நீங்களாக நல்ல பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு வரணும் சகோதரரே. நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு சொல்லாதீங்க, பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்குங்கள். அதுக்கு தான் நம்ம பயிற்சிகள் கொடுக்குறோம். அந்த பாசிட்டிவ் தாட்ஸை உருவாக்குறது மட்டும் இல்லாமல் அதில் நிலைத்திருப்பதற்காகவும் இலவசமாக தானுங்க கொடுத்துருக்குறோம். நீங்களாம் பயிற்சியில் இருப்பீங்கன்னு நினைக்கிற, தயவு செஞ்சு ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஃபாலோ பண்ணுங்கள். அதாவது ஒரு வகுப்பில் 100 மாணவர்களுக்கும் ஒரு ஆசிரியர் ஒரே வித பாடத்தை தான் எடுக்கார் ஆச்சுங்களா. ஆனால் முதல் மாணவனாக 100 பேர் வர்றதில்லை, அதில் 10 பேர் நல்லா படிக்கிறாங்க, அதில் ஃபெயில் ஆகிறவங்களும் இருக்காங்க. அந்த மாதிரி நான் சொல்கிற விஷயத்தை தான் சொல்கிறேன், எல்லாருக்கும் ஒன்று தான் சொல்கிறேன். ஆனால் அதன் ஈர்ப்பு திறன் நீங்கள் எந்தளவுக்கு எடுத்துக்கிறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. சதீஷ்குமார், தொடர்ந்து மன உறுதியோடு பயணிக்கலாம். வாழ்க வளமுடன். 129 நாள் ஃபாலோ பண்ண உங்களுக்கு பாசிட்டிவ் தாட்ஸ் கொண்டு வர்றது பெரிய விஷயம் இல்லை. வாழ்க வளமுடன்.